die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you... அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கங்க. ஏற்கனவே இந்த வழியில் வந்து ஒரு மலை கிராமத்தை நான் வந்து வீடியோ எடுத்து என்னோட சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து இந்த வழியில் இருக்கிற இன்னொரு மலை கிராமத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த மலை கிராமத்தோட பேர் வந்து மெட்டுக்கள். போன சில வீடியோக்களில் மெட்டுக்கள் அப்படிங்கிற மலை கிராமத்தில் இருந்து கொடகூர் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு கீழே போய், அதாவது மலையோட சரிவில் கீழே போய் ஒரு 8 குடும்பங்கள் வசிக்கிற கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பதிவில் மெட்டுக்கள் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியை பற்றியும் அங்கே இருக்கிற மக்களை பற்றியும் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆறு, நம்ம சரவணன் தான் வீடியோவை கவர் பண்ணிட்டுருக்காரு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு உடை ஆறு இல்லைங்களா? இங்கே எப்பவுமே தண்ணி இருக்குங்களா? ஆ, எப்பவுமே இருக்கும். பரவாயில்ல, வெயில் காலத்துக்கு கூட தண்ணி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, போகலாம். நம்ம சரவணன் தான் வந்து வண்டியில் பின்னாடி வந்து வீடியோவை கவர் பண்ணிட்டுருக்காரு. இந்த கிராமத்துக்கு வந்து பஸ் வசதி கிடையாது. அதாவது எப்படின்னா, கோத்தகிரியில் இருந்து கரிக்கூர் போகிற பஸ் வந்து கோத்திமுக்கை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து உள்ளே வந்து இங்கே மெட்டுக்கள் பிரிவு அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்குது, அது வரைக்கும் தான் பஸ் வரும். அதுக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டர் இந்த வழியில் தான் இந்த மெட்டுக்கள் கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து வரணும். என்னென்னா, ஒரு 2-வீலர் வரலாம், ஜீப்பு போகலாம், பிக்கப் அந்த மாதிரி போகலாம். ஒரு காங்கிரீட் ரோடு தான் அது. பட் என்னென்னா, இதில் பஸ் வசதியெலாம் கிடையாது. இந்த ரோடு போட்டு எவ்வளோ வருஷம் இருக்குது சார்? அவனே ஒரு அப்ராக்சிமேட்டாக ரொம்ப வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, சாலை வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது காங்கிரீட் ரோடும் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா மலை கிராமங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் ரோடெல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக போட்டிருக்காங்க. அதனால் என்னென்னா, வந்து ஒரு அவசர தேவைகளுக்காக வந்து மக்கள் போயிட்டு வர்றதுக்கு இங்கே காங்கிரீட் ரோடு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய பேர் விறகு எடுத்து போகிறாங்க. எல்லாமே மெட்டுக்கள் தான் இல்லைங்களா? இந்த வழியில் போனால் 80 வீடு இருக்கிற ஒரு கிராமம் தான் மெட்டுக்கள். அதான் ஒரு பெரிய கிராமம் தான். நம்ம சரவணன் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கேமராமேன் ஆகிட்டாரு. அவர் தான் வந்து இப்போ ஒரு 2 கிராமத்துக்கு போகிற வழியை வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டு. அப்படியே இந்த பக்கம்ல காமிக்க சரவணன், நல்லாயிருக்கு. இந்த பக்கம் அப்படியே காமிங்க. இந்த பக்கம்ல பயங்கரமாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் டிஎஸ்டேட்டு, இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து மெட்டுக்கள் பிரிவில் இருந்து ஃபுல்லாகவே டிஎஸ் ஸ்டடி இல்லைங்களா? இதுக்கு மேலே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம்னா அதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டு.
ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே காஃபி செடிங்க, சுற்றி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் காஃபி செடிங்க. கிராமத்துக்கு வந்தாச்சு. வெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கே வந்தாச்சுங்க. இங்கே இருந்து நம்ம உள்ளே போய் இருக்கிற வீடுகளை ஃபுல்லாக பார்த்து வரலாம். உங்களும் எடுக்க மாட்டேங்க, பயப்பட வேண்டாம். காரமடையில் இருந்துங்க, ஒரு யூடியூப் சேனலுங்க. இங்கே வீடு கட்டி ரெடி பண்ணுறாங்க போல கீழே அங்கே ஒரு ரெண்டு வீடு, அங்கே ஒரு வீடு, இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது. நான் ஏதாவது கிடச்சிருங்களா? கிடைக்காதுங்க. நம்ம மட்டும் வித்தியாசமாக பார்க்குது. நம்மளும் மட்டும் வித்தியாசமாக பார்க்குது. ஐயா வணக்கம். ஐயா ஐயா காரமடையிலேருந்து வர்றேன். காரமடையில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க. உங்கள் பேருங்கய்யா? ரவி பிரகாஷுங்களா? உங்களுக்கு என்ன இங்கே தொழிலுங்க? எஸ்டேட் வேலைங்களா? ஓ, தோட்டமெல்லாம் இருக்குங்களா? சொந்தமாக தோட்டமாக தான் இதை இருக்குங்களா? ஓ சரி. என்ன என்ன போடுறீங்க? காப்பி எதாவது காப்பிங்களா? ஓ, அது போக எஸ்டேட் வேலைக்கெலாம் போகிறீங்களா? சரி சரிங்கம்மா. ஓ சரிங்க. சரி சரிங்க. இங்கே தோட்டத்தில் எல்லாமே இருக்கு. காப்பி, டீ, சரிங்க. ம், எல்லாம் இருக்குது. சரி சரிங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? இங்கே மட்டும் சரி, மூணு வீடுங்களா? சரி. எங்கேங்கம்மா? அங்கே மேலே அந்த ரோடு ஸ்கூலில் இருந்து அப்படின்னா நேராக மேலே. ஓ, எத்தனை வீடு இருக்குமா மெட்டிக்கலில்? குடும்பம் எவ்வளோங்க? 80 குடும்பங்களா? ஓ சரி சரிங்க. இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு மூணு வீடு, கீழே ஒரு ரெண்டு வீடு பார்த்தா அங்கே ஒரு ரெண்டு வீடு இருக்கும் போல இருக்குங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வெளியே இருக்குங்க, மற்ற எல்லாமே இந்த ரோடே போகிற இருங்க. சரி சரி. இதான் ஃபஸ்ட் இடங்களா? ஓ, இங்கே இருந்ததா எல்லாமே பார்த்தா வீடாக எல்லாம் அங்கே போச்சுங்களா? சரி சரிங்க. ஓ, இங்கே உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கட்டி கொடுக்கலீங்களா வீடு? எது இதுங்களா? ஓ சரி சரிங்க. ஓ
இதுக்கு அந்த பக்கம் வீடு இருக்குங்களா? இது அவ்வளோதாங்கம்மா, எதுக்கும் இல்லை. இதை ஃபுல்லாக சோலைக்கு அந்த பக்கம் தோட்டம். ஓ சரி சரி சரிங்க. ஆ சரி, என்ன மரங்கம்மா? சைபர் மரங்களா? சில்வர் யோக்கு. ஆ சரி 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 சரி. ஓகே, என்ன பேர் பேசுங்க? சைபர் மரங்களா? சைபர் மரம் சொல்லுங்களா. சில்வர் யோக்குன்னு சொன்னால் தான் தெரியும், சைபர் மரம்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மாதிரி. ஓ தெரிஞ்சுக்கலாம், நல்ல விஷயம். சரி சரி, உங்கள் பேருங்கம்மா? மஞ்சளாங்களா? ஓகே, உங்களுக்கு எல்லாமே தொழில் எல்லாமே எஸ்டேட் வளர்த்துங்களா? ஆ சரிங்க சரிங்க. எதுங்க? ஆமாம், டிவியில் வருங்க. டிவிலாம் வந்துங்க இந்த மாதிரி சாதாரண டிவியில் வராதுங்க, அந்த ஸ்மார்ட் டிவின்னு சொல்லியிருக்குங்க. இல்லைனா ஃபோனில் பார்க்கலாம், யூடியூப்னு இருக்குங்க, அதை ஃபோனில் பார்க்கலாம். அந்த பக்கம் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? இங்கெல்லாம் யானை தொந்தரவுலாம் இருக்குங்களாம்மா? வருதுங்களா? அப்படிங்களா? ஓ யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களா? எல்லாம் இருக்குங்க. கரடி கரடி அப்படிங்களா? ஓ சரி சரி சரிங்க. எஸ்டேட் நிற்குதுங்களா? ஓ ஓ ஓ சரி சரிங்க. சரி சரிங்க. இல்லை பகலே யானை போறீங்களாம்மா? இந்த பழக்க பழக்கல் சீசனில் பார்க்குறாதுங்க, நைட்டில் தான் இந்த பழக்க சீசனில் இனிமேல் ஆரம்பிக்குது. இனிமேல் தான் சிரமமாக இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், பார்க்க அதை வரைக்கும் பார்த்து வரேங்க. நம்மளை பார்த்து பார்த்து தான் நம்மளை பார்த்து ஒரு எட்டு வச்சாவே பார்த்தனா. ஓகே 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 ஓகே, அமைதியர் அமைதியர். சரி போலாமா? ஆ நம்பர் சொல்லு. சரி நல்லதும்மா, வரேங்கம்மா. என்ன நல்லதுங்க, அப்படி போயிடலாம், வண்டி எடுத்து அங்கே போய் இந்த பாட்டு போயிடலாமா? சரி ரைட். இப்போ மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து இன்னொரு கிராமத்துக்கு நம்ம வந்து பயணிக்க போகிறோங்க. அந்த கிராமத்தோட வீடியோ பதிவு அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த மலை கிராமத்தோட பேர் கெம்பையூர். ஏ கம்பையூர் கம்பையூர் தப்பாக சொல்கிறேன், கம்பையூர் கம்பையூர் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு அடுத்து நம்ம வந்து கிளம்ப போகிறோங்க. நானும் நம்ம சரவணன் ரெண்டு பேர் தான் போகிறோம். இதுக்கு இந்த பக்கம் போனதாக ஒரு 70-80 வீடு இருக்குது இல்லைங்களா? மொத்த ஊரே இங்கே தான் இருக்குது. கீழே இருந்தது ஒவ்வொரு வீடாக அப்படியே வந்து டெவலப் பண்ணி மேலே கட்டி கொடுத்துருக்காங்க.